ஏழாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்று இலக்கணம். மாணவர்களே, அடுத்தது வந்து குற்றியல் லிகரம். குற்றியல் லிகரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு குற்றியல் லிகரம் புரியும். குற்றிய லுகரத்தை தொடர்ந்து வரக்கூடிய இகரம் தான் குற்றிய லிகரம். ஞாபகம் வச்சுங்க. இப்போது வரகு அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு, யாது அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு. இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து விரைவாக சொல்லி பாருங்க. வரகியாது, கொக்கு ப்ளஸ் யாது கொக்கியாது, தோப்பு ப்ளஸ் யாது தோப்பியாது, நாடு ப்ளஸ் யாது நாடியாது, இது மாதிரி வருது இல்லையா. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒழிக்கிற பொழுது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த குற்றிய லுகரம், இப்போ வரகு அதில் இருக்கக்கூடிய குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், அந்த கு என்ற எழுத்து கீ என்ற எழுத்து மாதிரி ஒழிக்குது. இப்போ வரகு கூட்டல் யாது வரகி யாது, அந்த கூ வந்து கீ மாதிரி ஒழிக்குது இல்லையா, அதுதான் குற்றிய லிகரம். அதாவது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. இப்படி தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலே குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம் தான் குற்றிய லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் ஈக்குவல் டு குற்றிய லிகரம். அப்போது குற்றிய லிகரம் ரெண்டே ரெண்டு இடங்களில் மட்டும்தான் வரும். ஒன்று, குற்றிய லிகரை சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது முதல் சொல் குற்றிய லுகர சொல்லாக இருக்கணும், கடைசி எழுத்து குற்றிய லுகரமாகணும். அதாக கூட வந்து சேரக்கூடிய சொல் இருக்குது இல்லையா, அதில் முதல் எழுத்து யா யகரம் யாவாக இருக்கணும். இப்படி இந்த ரெண்டும் சேருகிற பொழுது இந்த குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் இருக்குது இல்லையா, அது இகரமாக மாறிவிடும். அந்த இக்கு கூட்டல் ஊ தானே கூ, அந்த கூ அந்த இக்கு கூட்டல் ஊ இருக்குது, அந்த ஊ போயிட்டு ஈ வந்துடும். அப்போ இக்கு கூட்டல் ஈ கி. அப்போ வரகு கூட்டல் யாது, அந்த வரகு யாது என்பதில் அந்த உகரம் போய் அந்த இகரம் வந்து சேர்ந்து வரகியாது அப்படின்னு வருது. அதாவது இந்த இகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறதால அதை வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சான்று கொடுத்துருக்காங்க. கொக்கு அந்த இக்கு ப்ளஸ் ஊ, அந்த ஊ போயிட்டு வருமொழி முதல்ல யா இருக்குது, யா இருந்தால் அந்த ஊ போயிட்டு ஈயா மாறிடும். கொக்கு ப்ளஸ் யாது கொக்கியாது, தோப்பு ப்ளஸ் யாது தோப்பியாது. அது கீழே உதாரணமாக எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பாடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாடு ப்ளஸ் யாது நாடியாது, அந்த இட்டு ப்ளஸ் ஊ தான் இட்டு ப்ளஸ் ஈயா மாறுது. அதே மாதிரி தான் எனப்படுவது யாது எனப்படுவது யாது, அந்த இத்து கூட்டல் ஊ தான் இத்து கூட்டல் ஈயா மாறுது, அந்த உகரம் போய் இகரம் வந்து சேருது. இது ஒரு பிரிவு. இன்னொன்று என்ன அப்படின்னா மியா அப்படின்னு ஒரு அசைச்சொல், அது செய்யுள்ள வந்து ஓசையை நிறைவு செய்வதற்காக அல்லது ஓசை நயத்திற்காக இந்த அசைச்சொல்லை பயன்படுத்துவாங்க. ஓசை நயத்திற்காக இந்த அசைச்சொல்லை பயன்படுத்துவது. இதில் மீ என்ற எழுத்து முதல் எழுத்து இருக்குது இல்லையா, அது இம் கூட்டல் ஈ தான் அந்த மீ. அந்த ஈகரம் இருக்குது இல்லையா, அந்த ஈகரம் குற்றிய லிகரம் மியா. அந்த இம்மு தான், அந்த இம்மு கூட்டல் ஈ, அந்த ஈ என்பது தனக்குண்டான ஒரு மாத்திரையாக குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கிறது. அப்போது இம்யா இம் யா மாதிரி தான் நமக்கு சொல்கிறோம், அந்த இகரமே அதில் ஒழிக்காதது போல் தெரியும். அப்போ தனக்குண்டான மாத்திரை அளவில் அது குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். அப்போ தனக்குரிய அந்த மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இப்போ கேல் கூட்டல் மியா அப்படின்னா கேன்மியா, இம் யா தான் வருது கேன்மியா, செல்மியா சென் செல் கூட்டல் மியா சென்மியா. இப்படிலாம் அசை சொற்களாக கூட அந்த மியா என்ற அசை சொல் இந்த சொல்லாக கூட சேருகிற பொழுது அதுவும் வந்து குற்றிய லிகரம். ஆனால் இந்த ரெண்டாவதாக சொன்னோம் இல்லையா, இந்த மியா என்கின்ற அசைச்சொல், இப்போ வந்து இந்த வகையான குற்றிய லிகரம், இப்போ பெரும்பாலும் இந்த குற்றிய லிகரம் நடைமுறையில் இல்லை, உரைநடை வழக்கத்தில் இல்லை, இலக்கியத்தில் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஆக இப்படி குற்றிய லிகரம் என்பது அமைகிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குற்றிய லிகரம் தான் குற்றிய லிகரமாக மாறுகிறது. நிலைமொழி ஈற்றில் அந்த குற்றிய லுகர எழுத்து இருந்து வருமொழி முதல்ல யகரம் வந்தால் இந்த ரெண்டும் ஒன்றா சேருகிற பொழுது அந்த குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் நீங்கி இகரம் சேர்ந்து அது குற்றிய லிகரமாக மாறுகிறது. தனக்குண்டான ஒரு மாத்திரை அளவை இழந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா. குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களே, இப்போது 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்க.
ஒன்று எழுத்தால் எழுதணும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. இதுவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, அதில் கடைசியில் ரூ இருக்குது, இரண்டு டூ இருக்குது, மூன்று ரூ இருக்குது, நான்கு கூ இருக்குது, ஐந்து தூ இருக்குது, ஆறு ரூ இருக்குது. இதுவரையிலும் எல்லாம் குற்றியல் உகர எழுத்துக்கள். ஏழு கடைசி எழுத்து ரூ. இந்த வல்லின எழுத்துக்களோடு உகரம் சேர்ந்து வந்தால் தான் குற்றியல் உகரம்னு சொல்லியிருக்கும். இது ழூ ஏழு அப்படின்னு இருக்குது, ஆகவே இது குற்றியல் உகரம் கிடையாது, இது முற்றியல் உகரம். எட்டு, ஒன்பது, பத்து, இது எல்லாமே குற்றியல் உகரம் ஏழு தவிர. இந்த குற்றியல் உகர எண்ணு பெயர்களை குற்றியல் உகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னா, இப்போ ஒன்று அந்த ஓ இன் ரூ, அந்த ரூக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ரெண்டு சுழி இன்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஞஞ்சன நமன அந்த மெல்லின எழுத்து, ஆகவே இது மென் தொடர் குற்றியல் உகரம். இரண்டு அதுவும் மென் தொடர் குற்றியல் உகரம். மூன்று அதுவும் மென் தொடர் குற்றியல் உகரம். நான்கு அதுவும் மென் தொடர் குற்றியல் உகரம். ஐந்து எல்லாம் ஞஞ்சன நமன இதிலேயே வருது, ஐந்து அதுவும் மென் தொடர் குற்றியல் உகரம். ஆறு அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம் ரெண்டு எழுத்தாக தான் வரும்னு சொல்லியிருக்கிறேன். முதல் எழுத்து நெடிலாக இருக்கும், ரெண்டாவது எழுத்து குற்றியல் உகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆறு நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஒன்பது பா, பாவுக்கு அடுத்து தான் தூ வருது, பாவை ரெண்டாக பிரிச்சுன்னா இப்பு குட்டலா. ஆ என்பது உயிர் எழுத்து, உயிர் எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரமாகினாலே இது உயிர் தொடர் குற்றியல் உகரம். எட்டு இருக்கு இல்லையா, இட்டு, இட்டு வந்து வல்லின எழுத்து கசட தப்பற, அப்போ வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரமாகினாலே அது வன்தொடர் குற்றியல் உகரம். பத்து இத்து அதே போல் வன்தொடர் குற்றியல் உகரம். அப்போ குற்றியல் உகர எண்ணு பெயர்களை குற்றியல் உகர வகையின் அடிப்படையிலே வகைப்படுத்துக அப்படின்னா, இது வன் தொடரா மென் தொடரா இடைத்தொடரா அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வகைப்படுத்தி எழுதுவது தான் இந்த கேள்விக்கான பதில். அப்போ குற்றியல் உகர எண்ணு பெயர்களை மாத்திரை அளவை கண்டுபிடிங்க. இப்போ ஒன்றுன்னு இருக்குது, அந்த உகரம் ஓ இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மாத்திரை, குறியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. இன் இருக்கு இல்லையா, அந்த இன் வந்து மெல்லின எழுத்து மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அதுக்கப்புறம் அந்த ரூ இருக்கு இல்லையா, அது குற்றியல் உகர எழுத்து, குற்றியல் உகர எழுத்துக்கு அரை மாத்திரை தான் சொல்லியிருக்கோம். அப்போ ஒன்று ப்ளஸ் அரை ப்ளஸ் அரை ஈக்குவல் டு ரெண்டு மாத்திரை. அப்போது இந்த ஒன்று என்கிற சொல்லுக்கு நாம் வந்து ரெண்டு மாத்திரை தான் அளவு. அப்போ கு சு டு து ரு ஆகிய இந்த குற்றியல் உகரங்களை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுக. இப்போது பாகு, காசு, பாடு, ஓது, கூறு, அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய சொற்களை எழுதி எழுதி பார்த்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆக இப்படி வருவது தான் இந்த குற்றியல் உகரத்தில் நம்ம தெளிவுபெற வேண்டிய சில விஷயங்கள். அப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் உகர அடிப்படையில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறான். இதில் நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர்னு கொடுத்துருக்காங்க. இதில் மேலே சொற்கள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சொல் எந்த வகையில் அடங்கும் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ ஆறு அப்படின்னு சொல்லு இருக்குது, இது வந்து என்ன பாருங்கள், ரெண்டு எழுத்து உள்ள ஒரு சொல், முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்குது, ஆகவே இது வந்து எதில் வந்து சேரும், இது நெடில் தொடரில் வந்து சேரும். எஃகு ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியல் உகரம் வந்திருக்கிறது, ஆகவே ஆயுத தொடரில் வந்து சேரும். விறகு இரு குட்டலா, ஆகவே இது வந்து உயிர் தொடரில் வந்து சேரும். அதே போல் எட்டு வன் தொடர். ஏடு முதல் எழுத்து நெடில், ரெண்டாவது எழுத்து குற்றியல் உகர எழுத்து, அப்போ இது நெடில் தொடர் குற்றியல் உகரம். பந்து அந்த இந்து வந்து மெல்லின எழுத்து, ஆகவே இது வந்து மென் தொடர் குற்றியல் உகரம். காசு, கா வந்து நெடில் எழுத்து, சு வந்து குற்றியல் உகரம், ரெண்டு எழுத்து உள்ள ஒரு சொல், அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். கொய்து அந்த எகர ஒற்று இருக்குது, எரள வழலை இடையினம் இல்லையா, ஆகவே அது இடைத்தொடர் குற்றியல் உகரம். அப்போது இந்த சொற்களை இந்த அட்டவணையில் எந்த இடத்த பொருத்தணுமோ அதை நீங்கள் பொருத்தி வச்சுங்க. அதே போல் இங்கே பாருங்கள், கீழே பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா குற்றியல் உகர வகையில் தான் இதை நம்ம வந்து இதை எடுத்து எழுதணும். இதில் எது பொருந்தாத சொல் அப்படின்னா பசு, இது குற்றியல் உகரம் கிடையாது, ஏன்னா முதல் எழுத்து குறியல் எழுத்து ஆகியனால இது முற்றியல் உகரம். விடு இதுவும் முதல் எழுத்து குற்றிய குறியல் எழுத்து ஆகியனாலே இதுவும் முற்றியல் உகரம். ஆறு இது நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆகவே இங்கே ஆறு என்பது குற்றியல் உகர எழுத்து. கரு என்பது கிடையாது, அதுவும் குறியல் எழுத்தை தொடர்ந்து வந்த
எழுத்து. ரூ என்பது அது கசரத்த பொருளே வரலது. அப்போ இந்த நான்கு சொல்லில் கரு என்கிற சொல் மட்டும்தான் பொருந்தாத சொற்கள். அதே மாதிரி பாருங்கள், ரெண்டாவதில் பாக்கு இது வன்தொடர் குற்றியலுகரம், பஞ்சு இது மென்தொடர் குற்றியலுகரம், பாட்டு இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம், பத்து வன்தொடர் குற்றியலுகரம், இது எல்லாமே குற்றியலுகர எழுத்து சொற்கள் தான். அடுத்ததில் பாருங்கள், ஆறு இது நெடில் தொடர் குற்றியலுகரம், மாசு நெடில் தொடர் குற்றியலுகரம், பாகு நெடில் தொடர் குற்றியலுகரம், அது குறிலை தொடர்ந்து வந்திருப்பதால் இது முற்றியலுகரம், இது மட்டும் இந்த சொல்லாக கூட பொருந்தாது. அதுக்கப்புறம் பாருங்கள், நாலாவது உதாரணத்தில் அரசு இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம், எய்து இடைத்தொடர் குற்றியலுகரம், மூழ்கு இது எரள வழலை இல்லையா, ஆக இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம், மார்பு இதுவும் இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ இது எல்லாமே குற்றியலுகரம் தான். அஞ்சாவதாக பாருங்கள், பண்பு இது மென்தொடர், மஞ்சு மென்தொடர், கண்டு மென்தொடர், எஃகு இது வந்து ஆயுதத்தொடர். அப்போது இதுதான், இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எல்லா சொற்கள்லையும் இந்த குற்றியலுகர அடிப்படையில் முற்றியலுகர அடிப்படையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுலபமாக இது குற்றியலுகரமா அல்லது முற்றியலுகரமா என்பதை நம்ம சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போது குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக. குற்றியலுகரம் என்றால் என்ன? அப்போது குறுமை ப்ளஸ் உகரம், அதான் முதல்லையே நம்ம கொடுத்துருக்குறாங்க இல்லையா புத்தகத்திலே பாருங்கள், குற்றியலுகரத்தை எப்படி பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் அந்த வகையில் தெரிஞ்சிங்க, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். அதே போல் இங்கே குற்றியல் லிகரத்துக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு, ரெண்டுத்தையும் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் ஈக்குவல் டு குற்றியல் லிகரம். அப்போ இந்த இதுக்கான விளக்கத்தெல்லாம் இங்கே எழுதணும். எழுதி நீங்கள் குற்றிய லிகரம்னா என்ன, குற்றிய லுகரை எழுத்து தான் எகரம் வந்தால் குற்றிய லிகரமாக மாறுகிறது, அங்கே ஒரு எகரம் தோன்றி அது குற்றிய லிகரமாக மாறுகிறது அப்படின்னு இந்த விளக்கத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாமா, கேட்குற பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வைக்கிறோமா.